ஹாய், வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் பேக் டு ரீவைண்ட். சப்ஸ்கிரைபர் ரியல் லைஃப் இன்சிடென்ட்டில் இன்றைக்கி உங்களுக்காக ரெண்டு உண்மை சம்பவத்தோடு வந்திருக்கேன். அண்டு இந்த ரெண்டு உண்மை சம்பவமும் பார்த்தீங்கன்னா பயங்கரத்திலிங்காக இருக்கும். அதில் செகண்ட் பார்க்க போகிற உண்மை சம்பவம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்க போதும். ஏன்னா இது வரைக்கும் நம்ம சேனலில் 600 மேற்பட்ட உண்மை சம்பவங்களை பார்த்துருக்கோம். ஆனால் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு உண்மை சம்பவத்தை நாம் பார்த்ததில்லை. அண்டு ஃபஸ்ட்டு பார்க்க போகிற உண்மை சம்பவம் கடவுள் விசஸ் பேயாக கூட இருக்க போதும். ஸோ இந்த ரெண்டு உண்மை சம்பவமும் கண்டிப்பாக உங்களை ஒரு த்ரில்லிங் ஃபீலுக்கு எடுத்துகிட்டு போகும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேய் சம்பவம் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கா, அப்படி நடந்ததுன்னா அதை நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ், உங்கள் லைஃப்பில் நடந்த அந்த சம்பவத்தை நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ஷேர் பண்ணுறது உண்மை சம்பவம் உண்மையில த்ரில்லிங் வந்துனா கண்டிப்பாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஓவராக பேசாமல் வீடியோவில் போகலாம். நீங்கள் நம்ம சேனல் போஸ்ட்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். இந்த உண்மை சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர் இவருடைய நேம் சித்திக். இவர் தர்மபுரி மாவட்டமும் சேர்ந்தவர். பட் தர்மபுரி மாவட்டம்ல எந்த ஏரியா அப்படின்னு கிளியரா சொல்லல, யாருக்கு தெரியும், மேபி அது தொப்பூர் கணவாய் அந்த ஊரா கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிப்பட்ட ஏரியால தான் சித்திக். இவருக்கும் ஸ்கூல் முடிக்கும் போது ஒரு பயங்கரமான சம்பவமும் நடந்திருக்கு. சொல்ல போனா இப்ப இவர் உயிரோடு இருக்கிறதுக்கு ரீசனே கடவுள் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி சித்திக் இவருக்கு என்னாச்சு அப்படின்றத டீட்டெயிலா பாக்கலாம். சரியா 4 முன்னாடி தர்மபுரி மாவட்டம். அண்டு சித்திக் இப்போ இவர் சென்னையில் தான் படிச்சுட்டு வந்திருக்காரு. அண்டு இவர ஸ்கூல் லைஃபாக இருக்கட்டும் காலேஜ் லைஃபாக இருக்கட்டும் எல்லாமே சென்னையில் தான் படிச்சுட்டு இருக்காரு. பட் சென்னையில் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது, குறிப்பாக 11th படிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் வருஷத்தில் தீபாவளி பண்டிகையும் வருது. சரி, தீபாவளி அப்படின்றதுனால இவங்களுக்கு கண்டினியூவாக 4 லீவும் கிடைக்குது. ஸோ இதனால் சித்திக் அவரோட நேட்டிவ்க்கு போகலாம் அப்படின்னு சென்னையிலேருந்து தர்மபுரி மாவட்டமுக்கும் கிளம்புறாங்க. அப்படி தர்மபுரி மாவட்டம் போனதுக்கப்புறம் அவங்க ஊருக்கும் ரீச் ஆகுறாங்க. அது சித்திக் இவங்க இருக்கிறது ரொம்பவே சின்ன கிராமம் அப்படின்றதுனால அந்த கிராமத்தில் இருக்கிற ரோடுகளில் இந்த லைட் ஃபெசிலிட்டின்றது சுத்தமாக கிடையாது, ரொம்பவே இருட்டாக தான் இருந்துட்டு இருக்கும். யார் வீட்டிலன்னா லைட் போட்டு வச்சாதான் அந்த லைட்டோட வெளிச்சம் ஓரளவுக்கு அங்கே தெரியும். அந்த அளவுக்கு ரொம்பவே டார்க்காக தான் இருக்கும். அந்த அளவுக்கு தேவையான விஷயங்கள் ரொம்பவே குறைவாக இருக்கிற ஒரு கிராமம் தான். இப்போ சித்திக் அவங்க கிராமத்துக்கும் போயிட்டாரு. அங்கே போனதுக்கப்புறம் தன்னுடைய பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. எல்லாருமே ஒன்றா பார்த்ததுக்கப்புறம் இவங்க எப்பவுமே இவங்க ஏரியாவில் ஒரு இடமும் இருக்கும், அண்ட் அந்த இடத்துல தான் மீட் பண்ணுவாங்க. இப்படி சித்திக் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணதுக்கப்புறம், சரிடா தீபாவளி வர வரப்போது தீபாவளிக்கு நாம ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுக்கலாமா அப்படின்னு இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்குள்ள எல்லாருமே பேசிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ரொம்ப நாள் கழிச்சு எல்லாருமே ஒன்றா மீட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நேரமும் பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. அண்டு நைட்டு 8 வரைக்கும் பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. பட் 8 அப்புறம் பார்த்தீங்கன்னா சித்திக் இவரோட மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே கிளம்பிடுறாங்க. ஆனால் ஒரு ஃப்ரெண்டு, அவரோட பேர் பூவரசன். ஸோ இவங்க ரெண்டு பேரும் மட்டும் அந்த இடத்துல தனியாக உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க வீட்டுக்கும் போயிட்டாங்க. இப்படி இந்த இடத்துல சித்திக் அண்டு பூவரசன் இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கும்போது, அண்டு இவங்க இருக்கிறது ஆல்மோஸ்ட் கொஞ்சம் காடு மாதிரி தான் இருக்கும், இவங்க இருக்கிற இடத்துலருந்து கொஞ்சம் தள்ளி யாரோ நடந்து போகிற மாதிரி சத்தமும் கேட்குது. சித்திக் இவரும் திரும்பி பாக்குறாரு. ஆனா அந்த இடத்துல ஆளுங்கன்னு யாருமே இல்ல. பட் அங்க இருக்கிற அந்த காஞ்ச இலைகள்ல நடந்து போனா அந்த ஒரு சத்தம் ரொம்பவே கிளியரா தெரியும். இவங்களுக்கும் புரிஞ்சு போச்சு, ஓகே யாரும் நடந்து போறாங்க, ஆனா யாருன்னு தெரியல அப்படின்னு, யாரது அப்படின்னு இவங்களும் குரல் கொடுக்க. பட் யாரது அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் அங்க நடந்து போனா அந்த யாரோ அந்த நடக்கிறத அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அந்த இடம் அப்படியே நிசத்தமான ஒரு அமைதியா இருக்கு. இந்த ஒரு அமைதியை ஃபீல் பண்ண சித்திக் பூவரசன் இவங்க ரெண்டு பேருமே ஒரு விதமா பயப்படவும் ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இவங்களை அறியாமலே இவங்க உடம்புலாம் ஒரு மாதிரி நடுங்கவும் ஆரம்பிக்கும். இவங்களுக்குள்ள ஒரு விதமான பயமும் வருது. இது மட்டும் இல்லாமல் இவங்க இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா மாரியம்மன் கோவிலும் வந்துட்டு இருக்கும். அந்த ஊரோட கோவில் தான். ஸோ இந்த கோவில் பக்கத்தில் இருக்கும்போது இவங்களும் பயங்கரமாக பயப்படுறாங்க. பயந்ததுக்கப்புறம் ரெண்டு பேருமே யோசிக்கிற விஷயம், டே பேசாமல் நம்ம அந்த கோவில்கிட்ட போய் உட்காந்துடலாம், எனக்கு என்னவோ அங்கே தான் சேஃபாக படுது அப்படின்னு சித்திக்கு இவரும் சொல்ல. அண்டு பூவரசன் இவரும் எந்திரிச்சு அந்த கோவில்கிட்டையும் வந்துடுறாங்க. ஆனால் உண்மையிலே இந்த இடத்துல சம்திங் அமானுஷமாக ஏதாச்சும் வந்துட்டான், இல்லை நம்ம கூட இருந்த பசங்க இங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறம் நம்மளை பயமுறுத்து இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுறாங்களா அப்படின்னு இந்த இடத்துல இருக்கிற ரெண்டு பேருக்கும் ஒரு டவுட்
பயந்துட்டு இருக்கும். உண்மையில இந்த விஷயத்த நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க தான் பண்ணியிருப்பானுங்களோ அப்படின்ற மாதிரியும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் அந்த கோயில்கிட்ட இருந்து பார்க்கும்போதும் எந்த இடத்துல இருந்து அந்த நடக்கிற சத்தம் கேட்டதும் அந்த இடத்த பார்க்குறாங்க. அந்த இடத்த பார்த்தா ஆளுங்க இருந்ததுக்கான தடையுமே இல்லை. அப்பவே இவங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்ச போச்சு, இது நம்ம பசங்க இல்லடா அப்படின்னு. சரி இருந்தாலும் கொஞ்ச நேரம் இங்கேயே உட்காரலாம் அப்படின்னு ரெண்டு பேருமே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படி உட்காந்துருக்கும் போது அந்த காலடி சத்தம் கேட்டது பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு பொதர் மாதிரி இருந்துருக்கு. அண்ட் அதுக்கு பக்கத்துல ஒரு பெரிய கல்லும் இருந்துட்டு இருக்கு. இப்போ அந்த கல்லு கிட்ட சடனா யாரோ ஓடி வந்து அந்த கல்லு கிட்ட படுக்கிற விஷயத்த சித்திக்கு இவரும் பாக்குறாரு. பார்த்த உடனே அவரோட ஃப்ரெண்டான பூவரசன் அவர்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் ரெண்டு பேருமே அந்த இடத்த பாக்குறாங்க. அந்த இடத்துல யாரோ படுத்துருக்காங்க. பட் உண்மையிலேயே அங்க இருக்கிறது மனுஷனா இல்ல பேய் அப்படின்னு இவங்களுக்கு சுத்தமா ஐடியாவும் இல்ல. அதுக்குன்னு அந்த ஆளு இல்லனா அந்த உருவம் படுத்துட்டு அந்த இடம் இவங்க கோயில் உட்கார்ந்து இருக்காங்களே இங்க இருந்து ரொம்ப தூரமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் இல்ல. அந்த இடம் இருட்டா இருக்கிறதுனால அங்க அந்த கருப்பான ஷேடோ மட்டும் தான் தெரியுது, கிளியரான ஒரு உருவம் தெரியல அப்படின்னு இவங்களும் கொஞ்சம் குழம்பி இருக்காங்க. இப்படி ரெண்டு பேருமே அங்க இருக்கிற அந்த உருவத்தை பார்த்துருக்காங்க. அப்போ அந்த உருவம் அந்த கல்லு மேல படுத்துருக்கல, அப்படி அந்த கல்லுல இருந்து கீழே விழுது. கீழே விழுந்ததுக்கு அப்புறம் அப்படியே எந்திரிச்சு அந்த கல்லு மேல ஒரு மாறி நிக்குது. சரி அந்த கல்லு மேல நின்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த புதருக்கு பக்கத்திலே ஒரு மரமும் இருந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கு. இப்படி கொஞ்ச நேரம் உட்காந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த கல்லு மேல ஏறி நிக்கிறது. இந்த மாதிரி விஷயம் மாறி மாறி பண்றதை பார்த்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கும் டெய் உண்மையிலே அங்கே நிற்கிறது மனுஷனா இல்லை பேய் அப்படின்னு இவங்களுக்குள்ள ஆர்குமெண்ட்டே வந்துடுது. இப்படி அங்கே இருக்கிற உருவம் கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக நடக்கிறத பார்த்ததுக்கப்புறம் இவங்களுக்குள்ளவும் கொஞ்சம் பயம் வருது. அண்ட் இதுக்கப்புறம் டெய் ரெண்டு பேருமே இங்கே இருக்க வேண்டாம், நம்ம எப்படியாச்சும் இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு ரெண்டு பேருமே இங்கேருந்து அவசர அவசரமாக அவங்க அவங்க வீட்டுக்கும் இப்படியோ சேஃபாக போய் ரீச் ஆயிடுறாங்க. ஆனால் அன்னைக்கு நைட்டு எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்படி அடுத்த நாளும் வருது, அடுத்த நாள் வந்ததுக்கப்புறம் சித்திக்கு இவரோட சித்தப்பா பையன் இவரோட அண்ணமோட தான் வருது. இவங்க ரெண்டு பேருமே நைட் 8 மணி போல் அங்கே இருக்கிற காட்டுக்கும் போறாங்க, எதுக்குன்னா பாத்ரூம் போலாம் அப்படின்னு. இதுல அண்ணன் இவர்கிட்ட டார்ச் லைட்டும் வந்துட்டு இருக்கு, ஏன்னா அந்த இடம் கும்மிருட்டா இருக்கும். சோ அந்த இடத்துல பூச்சி பாம்பு எதனா வந்ததுனா கூட நமக்கு தெரியாது. சோ கையில ஒரு லைட் இருந்தா மட்டும் தான் சேஃப் அப்படின்றதுனால ரெண்டு பேருமே அந்த காட்டு பக்கமும் போறாங்க. சோ அப்படி ரெண்டு பேருமே அங்க போனதுக்கு அப்புறம் இவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா டார்ச் லைட்டு எதுவுமே இல்லாம ஏதோ ஒரு உருவம் நடந்து வருது. அப்படி நடந்து வர அந்த உருவம் இவங்களை நோக்கி தான் நடந்து வருது அப்படின்னு சித்திக் இவருக்கும் கிளியரா புரியுது. அண்ட் சித்திக் இந்த ஒரு விஷயத்த அவங்க அண்ணங்கிட்டயும் சொல்ல அந்த அண்ணன் அங்க இருக்கிற அந்த உருவத்தையும் நோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனால் இந்த இடத்துல அவங்கள பொறுத்த வரைக்கும் எதிர்க்க வர்றது ஒரு மனுஷன் தான் அப்படின்னு, சரிடா அவங்களுக்கு வழிவிடு இது ஒத்தாடி பார்த்தோம் நம்ம கொஞ்சம் விலகி நிற்கலாம் அப்படின்னு ரெண்டு பேருமே விலகியும் வரவங்களுக்கு வழிவிட்டும் நிற்கிறாங்க. பட் வழிவிட்டு நின்றவங்க ரொம்ப நேரமாக அந்த இடத்துல நிற்கிறாங்க. ஆனால் வந்துட்டு இருந்த அந்த நபர் அந்த உருவம் சடனாக அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போன மாதிரி வரைக்கும் இவங்க அந்த இடத்த பார்க்குறாங்க. டேய் இப்போதான்டா இங்கே வந்துட்டு இருந்தாங்க, எங்கே போனாங்க அப்படின்னு டார்ச் அடிச்சும் பார்க்குறாங்க. சுற்றி ஆளுங்கன்னு யாருமே இல்லை. அண்ட் அந்த இடம் வெட்ட வெளியாக தான் இருந்துட்டுருக்கு. இதுக்கப்புறம் சித்திக் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, டெய் நீ இங்கே நில்லு நாங்கள் போய் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு அண்ணன் அந்த உருவம் நடந்து வந்தது பார்த்தீங்களா அவங்க எங்கே பார்த்தாங்களோ அந்த இடத்துக்கிட்ட போயிட்டு டார்ச் அடிச்சும் பார்க்குறாங்க. அப்போ அண்ணன் அந்த இடத்துல நின்று சுற்றி டார்ச் அடிச்சிட்டும் இருக்காரு. இவர் சைடில் நின்று டார்ச் அடிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே இவருக்கு எக்ஸாக்டாக பேக் சைடில் பார்த்தீங்கன்னா சம்திங் ஸ்ட்ரேஞ்சாக ஒரு சத்தம் கேட்குற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. என்னடா அதுன்னு திரும்பி பார்த்தா இதுக்கு முன்னாடி இவங்க பார்த்த அந்த ஒரு உருவம் அப்படியே சித்திக் அவங்க அண்ணனுக்கு எதிர்க்க பின்னாடி உட்காந்துட்டு இருக்கு. அதுவும் சாதாரணமாக தரையில் உட்காந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்ததுக்கப்புறம் அண்ணன் இவருக்கும் லைட்டாக பயம் வருது. பட் இந்த இடத்துல சித்திக் அவங்க பெரியப்பா பையன் அவங்க அண்ணனை பற்றி ஒரு விஷயம் சொன்னோன்னா அவர் உடம்புல அவங்க குலதெய்வமான முனியப்ப சாமியாக வருவாங்க. அண்டு அவருக்கு கடவுள் நம்பிக்கை ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அந்த உருவத்தை பார்த்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு இவருக்கு பயம் இருக்குது. ஆனால் அந்த பயத்தை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறாரு. அவருக்கும் கிளியராக தெரியுது இங்கே உட்காந்துட்டு இருக்கிறது மனுஷன் கிடையாது, இது இறந்து போன ஆன்மா அப்படின்னு. சைலண்டாக அந்த உருவத்தை பார்த்ததுக்கப்புறம் இது நம்ம தம்பிக்கு தெரிஞ்சுனா கண்டிப்பாக பயப்படும் அப்படின்னு அங்கேருந்தும் தம்பிக்கிட்ட வந்துடுறாரு. ஆனால் தம்பிக்கிட்ட அந்த சமயம் எந்த ஒரு விஷயமும் சொல்லாமல் டெய் நம்ம இங்கே இருக்க வேண்டாம் வேற எங்கன்னா போகலாமா அப்படின்னு அங்கேருந்து தம்பியை கூப்பிட்டு போகிறாரு. இதுக்கப்புறம் சித்திக் அண்ட் அவங்க அண்ணன் ரெண்டு பேருமே அவங்க வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கும் வந்துடுறாங்க. அண்ட் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சித்திக் அவங்க அண்ணன் ஒரு விஷயமும் சொல்கிறாரு, டெய் கொஞ்ச நாளைக்கு வெளியில் எங்கேயும் போகாது, வீட்டில ஏறு வெளியில் எங்கேயும் போகாது அப்படின்னு ரொம்பவே அழுத்தமாகவும் சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு விஷயத்த சித்திக் கேட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கேட்கல. இப்போ நைட் ரெண்டு பேருமே வந்துட்டு சாப்பிட்டும் தூங்குறாங்க. பொழுது விடிஞ்சா தீபாவளியும் வருது. ஸோ இப்படியே பொழுதும் விடியுது. பொழுது விடிஞ்சதுக்கப்புறம் சித்திக் புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு அந்த தீபாவளியை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் சித்திக் அண்ட் அவங்க ஏரியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பழையபடி தீபாவளி அன்னைக்கு மீட் பண்ணுறாங்க. அப்படி மீட் பண்ணதுக்கப்புறம் எல்லாருமே பேசிக்கிற விஷயம், டெய் இன்னைக்கு புதுப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு தேட்டரில் போய் பார்க்கலாமா அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சொல்ல சித்திக் இவரும் சரிடா ரொம்ப நாளாச்சு போகலாம் அப்படின்னு அன்னைக்கு சித்திக் அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே படத்துக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க.
மோஸ்ட்டாக இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே டே டைமில் தான் படத்துக்கு போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. பட் இவங்க நேரம் டிக்கெட் கிடைக்கல போல இருக்கும். ஸோ இதனால் நைட் ஷோ படத்துக்கு போகலாம் அப்படின்னு நைட் ஷோ டிக்கெட் புக் பண்ணிவிட்டு படத்துக்கும் போகிறாங்க. இப்படி படம் முடியறதுக்கு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 12:00 ஒரு மணி ஆகுது. அந்த ஒரு மணி நடுராத்திரி ஒரு மணிலேருந்து தான் அந்த தியேட்டர்லேருந்து வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு பைக்கில் கிளம்புறாங்க. அண்டு சித்திக் இவங்க வீட்டிலேருந்து அந்த தியேட்டர் எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர். அண்டு இவங்க ஏரியாவிலேருந்து எல்லாருமே பைக்லேயும் போயிட்டாங்க. இப்போ படத்தை முடிச்சதுக்கப்புறம் நைட்டு ஒரு மணிக்கு அந்த தியேட்டர்லேருந்து பைக்கில் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே கிளம்புறாங்க. அப்படி கிளம்பி வர வழியில் பார்த்தீங்கன்னா சித்திக் இவர் வந்துட்டு இருக்கிற அந்த ஒரு பைக் சடனாக ஆஃப் ஆயிருது. அந்த நடுராத்திரி வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் என்ன தான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணாலும் இவங்களால வண்டியை ஸ்டார்ட் பண்ண முடியல. சுற்றி முத்தி பார்க்குறாங்க, அந்த இடத்துல இவங்களை தவிர்த்து வேற யாருமே இல்லை. இவங்க மாட்டிட்டு இருக்கிற இந்த ஏரியா ஒரு காடு தான். அண்ட் சுற்றி லைட்டுன்னு எதுவுமே இல்லை, ஆட்கள் நடமாட்டம் எதுவுமே இல்லை. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் இவங்களும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வண்டியும் ஸ்டார்ட் ஆகலை. பட் ஒரு லெவலுக்கு மேலே வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கிக்கரை ஃபாஸ்ட்டாக அடிக்கிறாங்க. அப்போ கிக்கரை அடிக்கிற அந்த ஒரு சமயமும் அந்த இடத்துல யாரோ சாட்டையை வச்சு அடித்தா ஒரு மாதிரி சத்தம் கேட்கும் பார்த்தீங்களா. இந்த பைக்கோட கிக்கர் அடிக்கிற அந்த ஒரு நேரமும் சாட்டை அடிக்கிற நேரமும் வந்து ஒரே மாதிரி மேட்சாக இருக்கும். அண்டு அந்த சாட்டை அடித்த அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு குதிரை கணக்கிற சத்தமும் கேட்குது. இந்த ஒரு சத்தம் சித்திக்கு இவருக்கு மட்டும் தான் கேட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு மட்டும் இல்லை, இவரோட ஃப்ரெண்டுக்கும் கேட்டிருக்கு. அண்டு என்னடா இந்த இடத்துல சாட்டை அண்டு குதிரை சத்தம் கேட்குது அப்படின்னு சித்திக் அண்டு அவங்க ஃப்ரெண்டு கொஞ்சம் மறந்தும் போகிறாங்க. அண்டு இவங்களுக்கும் சுற்றி என்ன நடந்திருக்குன்ற விஷயம் அப்போ வரைக்கும் தெரியாம தான் இருக்கு. இது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது வண்டி ஸ்டார்ட் ஆகிருது. இவ்வளோ நேரம் ஸ்டார்ட் ஆகாத வண்டி இந்த சாட்டு சத்தமும் குதிரை சத்தமும் கேட்டதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு இவங்களை சுற்றி திரும்ப திரும்பி பார்க்குறாங்க. அப்போ தான் இவங்களும் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க. அது என்னென்னா இவங்க இருக்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு கோவிலும் இருக்குது. அந்த கோவில் வேறு எதுவுமே இல்லை, இவங்களோட குலதெய்வமான முனியப்பன் கோவில் தான். அப்போவே சித்திக்கு இவருக்கும் லைட்டாக டவுட் வருது. ஓகே, நம்மளை சுற்றி ஏதோ அசம்பாவிதம் நடக்க போதும், அந்த ஒரு விஷயத்துலேருந்து நம்மளை காப்பாற்ற தான் நம்ம குலதெய்வம் நம்மளை சுற்றி இருக்காது, எப்படியோ சேஃபாக வீட்டுக்கு போயிடும் அப்படின்னு சித்திக் அண்ட் அவங்க ஃப்ரெண்டு பைக் எடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கும் வந்துட்டு இருக்காங்க. பட் அப்படி வீட்டுக்கு வரவே இல்லை பார்த்தீங்கன்னா சித்திக் இவருக்கு ஒரு சத்தமும் கேட்குது. அது என்ன சத்தம்னா ஒரு ஆம்புலன்ஸோட சத்தம். இந்த ஆம்புலன்ஸோட அந்த சைரன் சத்தம் வேற எங்கேயுமே இல்லை, இவங்களுக்கு பின்னாடி இருந்து தான் கேட்டுட்டு இருக்கு. இவங்களும் வண்டியை நிறுத்து பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. ஆனால் பின்னாடி வண்டின்னு எதுவுமே இல்லை, ஆனால் சத்தம் மட்டும் ரொம்பவே கிளியராக கேட்குது. என்னடா இது, பின்னாடி வண்டி எதுவுமே இல்லை ஆனால் ஆம்புலன்ஸ் சத்தம் மட்டும் கேட்குது அப்படின்னு சித்திக்கும் சரி அவங்க ஃப்ரெண்டும் சரி கொஞ்சம் பயத்தோடு தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் கொஞ்ச நேரம் அந்த இடத்துல பொறுமையாக வெயிட் பண்ணியும் பார்க்குறாங்க. ஆனால் அந்த இடத்துல ஆம்புலன்ஸ்னு எதுவுமே வரல, ஆனால் ஆம்புலன்ஸ் சத்தம் ஸ்டில் இவங்களுக்கு ரொம்பவே கிளியராகவும் கேட்குது. அப்போவே சித்திக் இவருக்கும் கிளியராக புரிஞ்சு போச்சு, இல்லை சம்திங் நம்மளை ஏதோ ஃபாலோ பண்ணிட்டு வருது அண்டு நம்ம ஏதோ பிரச்சனையில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு இவருக்கும் லைட்டாக ஃபீல் ஆகுது. ஆனால் இதுக்கப்புறம் சித்திக் இவரோட சித்தப்பா வீட்டுக்கு வந்துடுறாரு. அண்டு மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க அவங்க வீட்டுக்கும் போகிறாங்க. அண்டு சித்திக் சித்தப்பா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சித்திக்கோட சித்தப்பா பையன் அதாவது இவரோட அண்ணன் ஒருத்தர் சொல்லியிருக்காங்கல்ல, அவருக்கு பக்கத்தில் தான் இவரும் படுத்துட்டு இருப்பாரு. ஸோ நைட்டு போயிட்டு அண்ணன் பக்கத்தில் படுத்துக்கிறாரு. இப்போது சித்திக் இவரும் படுத்து தூங்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் இவரால் சுத்தமாக தூங்க முடியல. அண்டு இப்போ இந்த வீட்டுக்கு வெளியிலேருந்து ஏதோ ஒரு பெண் அழுகிற ஒரு சத்தமும் கேட்க ஆரம்பிக்குது. இந்த ஒரு சத்தம் இவரை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்கு. சரி, இந்த ஒரு விஷயத்தை பற்றி அண்ணன் அண்டு சித்தப்பா யார்ட்டாச்சும் சொல்லலான்னு பார்த்தா எல்லாருமே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க, இவங்களை போய் இப்போ டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு அவரும் படுத்துட்ருக்காரு. பட் வெளியில் அந்த அழுகிற சத்தம் மட்டும்தான் கேட்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லை, இதை தவிர்த்து வேற ஏதோ ஸ்ட்ரேஞ்சான சத்தமும் கேட்க ஆரம்பிக்குது. இப்படி இந்த சத்தம்லாம் கேட்டதுக்கப்புறம் இந்த சைடில் சேர்த்துக்கு இவரோட உடம்பெல்லாம் ஒரு மாதிரி அகைன் நடுங்கவும் ஆரம்பிக்குது. அண்டு உடம்பு ஃபுல்லாக வேர்க்கவும் ஆரம்பிக்குது. வேர்த்ததுக்கப்புறம் சித்திக் இவருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்னடா இது ஏதோ தப்பு தப்பாக நடக்குது அப்படின்னு சித்திக் யோசிச்சுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சித்திக் பக்கத்தில் தான் அவங்க அண்ணனும் படுத்துட்டுருக்காரு. அண்டு அவருக்கு இந்த கடவுள் நம்பிக்கை, அவரோட உடம்புல முனியப்பா சாமிலாம் அடிக்கடி வருவாங்களே அப்போது அவங்க அண்ணன் படுத்துட்டும் இருக்காரு. ஒரு மாதிரி தூக்கத்திலேயே ஒரு மாதிரி முணுமுணுக்கவும் ஆரம்பிக்கிறாரு, ஒரு மாதிரி ஊ அப்படின்னு ஒரு மாதிரி அனத்தன மாதிரி கத்தவும் ஆரம்பிக்கிறாரு. இப்படி அண்ணன் ஒரு மாதிரி மனோரதை பார்த்ததுக்கப்புறம் இந்த செல்லு சித்திக் அவங்க அண்ணன் நினைப்பிட்டு என்னாச்சுரா என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது ஃபைசர் அண்ணன் கண்ணை மூடிட்டு ஒரு விஷயம் சொல்கிறாரு. அது என்னென்னா அந்த பூஜை ரூம் கிட்ட மந்திரிச்ச தண்ணி இருக்கும், அதை எடுத்துகிட்டு வந்து என் மேலே தெளி என் மேலே தெளி அப்படின்னு அண்ணனும் சொல்கிறாரு. இதை கேட்டதுக்கப்புறம் சித்திக்கு இவரும் ஒரு விதமான பயத்தோடு பூஜை ரூமில் இருக்கிற அந்த தண்ணி எடுத்துகிட்டு வந்து அண்ணன் மேலேயும் தெளிக்க ஆரம்பிக்கிறாரு. அண்ட் அந்த பூஜை ரூமில் இருக்கிற அந்த ஒரு தண்ணி கிட்டத்தட்ட 5 ஆத்தோட தண்ணியை தான் வந்து அதுலேயும் வச்சுருக்காங்க. அண்ட் அதை வச்சு தான் சாமிக்கு இந்த பூஜை பண்ணுறதா இருக்கட்டும் மற்ற விஷயம்லாம் பண்ணுவாங்க. இப்போ அந்த தண்ணியை அண்ணன் மேலே தெளிச்சதுக்கப்புறம் அண்ணன் இவருக்கும் கொஞ்சம் நார்மலாகுது. இந்த இடத்துல அண்ணன் ஒரு மாதிரி முணுமுறுக்கிற சத்தம் வீட்டில் இருக்கிற எல்லாருமே கேட்டதுக்கப்புறம் எல்லாருமே லைட்டை போட்டு எழுந்திருக்கிறாங்க. அண்ட் அண்ணன் மேலே தண்ணியும் தெளிச்சாச்சு, அவரும் எந்திரிச்சு ஒரு மாதிரி உட்காந்து ஒரு மாதிரி
அப்படின்னு ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சாக கொஞ்சம் அமானுஷமாக ரியாக்ட் பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. அண்டு இந்த விஷயத்தை வீட்டில் இருக்கிற எல்லாருமே பார்க்குறாங்க. அண்டு உடனே அண்ணன் அங்கேருந்து எழுந்திருக்கிறாரு. எந்திரிச்சு நம்ம சித்திக் இவரோட தலைமுடியை பிடிச்சி வீட்டுக்குள்ளே இருந்து அப்படியே வீட்டுக்கு வெளியில் தர தரன்னு வலிச்சிட்டும் போகிறாரு. அப்படி வெளியில் வலிச்சிட்டு போனதுக்கப்புறம் தம்பியோட தலைமுடியை பிடிச்சி எங்கடா போயிட்டு வந்த எங்கே போயிட்டு வந்த அப்படின்னு ஒரு மாதிரி ஆக்ரோஷமாக தம்பியை பார்த்து கேட்க. அண்டு இந்த இடத்துல சித்திக் இவரும் இல்லை நான் படத்துக்கு போயிட்டு வந்த அப்படின்னு படத்துக்கு போன விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஏன்னா வீட்டில் இருக்கிற யாருக்குமே சித்திக் இவர் படத்துக்கு போனாரு அப்படின்னு தெரியாது. இப்ப அந்த ஒரு விஷயம் அண்ணனு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தலைமுடியை நல்லா டைட்டா பிடிச்சி நான் அன்னைக்கும் உங்ககிட்ட என்ன சொன்னேன், இங்க இருக்கிற வரைக்கும் வெளியில எங்கேயும் போவாத, வீட்டுக்குள்ளே இரு அப்படின்னு சொன்னல, அதையும் மீறி நீ எதுக்கு வெளியில போன அப்படின்னு ரொம்பவே ஆக்ரோஷமா பேச ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே தெரியுது சித்திக்கோட அண்ணன் உடம்புல இவங்க குலதெய்வமான முனியப்ப சாமி வந்திருக்காரு அப்படின்னு. ஸோ இதை வச்சு அந்த இடத்துல முடிய நல்லா டைட்டாக பிடிச்சி நான் அப்போவே சொன்னலை வெளியில் போவாது வெளியில் போவாது அப்படின்னு. இப்போ நான் சொல்கிறத கேட்காம நீ வெளியில் போயிட்டு அது ஒன்று பின்தொடர்ந்துட்டு வந்திருக்கு, நீ எப்படா வருவ எப்படா வருவன்னு காத்துட்டு இருந்திருக்கு. அண்ட் இதுக்கு முன்னாடி ஊருக்கு வந்த புதுசில் நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மீட் பண்ணும்போதும் அந்த ஊரும் உன்னை ஃபஸ்ட்டு பார்த்துருக்கு. அதுக்கு அடுத்த நாள் நீ உங்க அண்ணனும் காட்டு பக்கம் போகும்போது அந்த இடத்துலயே அந்த ஊரும் உன்னை டார்கெட் பண்ணிருச்சு. நான் அதனால தான் அன்னைக்கு நைட்டு உன் மேலே தண்ணி தெளிச்சும் உன்கிட்ட அந்த ஒரு விஷயமும் சொன்னேன், வெளியில் எங்கேயும் போகாது அப்படின்னு. ஆனால் அதையும் மீறி நீ வெளியில் போயிட்டு வந்து வம்ப வேலை கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்திருக்க. இப்ப அந்த உருவம் இங்கதான் வந்துட்டு இருக்கு, அந்த ரோட்ல நின்று தான் இருக்கு. அந்த ரோட்டுக்கும் நம்ம வீட்டுக்கும் ரொம்ப தூரம் எல்லாம் கிடையாது அப்படின்னு அந்த ரோட்டை பார்த்து அவங்க அண்ணன் பேசிட்டு இருக்காரு. அண்ட் அவருக்கு ரொம்பவே கிளியரா அந்த ரோட்டு கிட்ட அந்த உருவம் இருக்கிறது தெரியுது. ஆனா இவங்க எல்லாருமே தெரிய பாக்குறாங்க, இவங்களால அந்த உருவத்தை பார்க்க முடியல. இதுக்கப்புறம் அண்ணன் இவர் என்ன பண்ணுறாருனா வீட்டில் இருந்து ஒரு எலுமிச்சை பழத்தையும் எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு. அண்ட் அந்த எலுமிச்சை பழத்தை இவரோட தலையிலையும் சுற்ற ஆரம்பிக்கிறாரு. அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஷார்ட்ஸாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதில் சைவ பலி விசஸ் அசைவ பலி அப்படின்னு. அண்ட் அதில் ஒரு எலுமிச்சை பழத்தை வந்து கட் பண்ணி, அதாவது சைவ மறுபடி அந்த எலுமிச்சை பழத்தை நம்ம நசுக்கி அதை பலியாக கொடுத்தோன்னா அதுக்கு ஈக்குவலாக இந்த சைடில் அசைவ பலி நம்ம எதை கன்சிடர் பண்ணுவோம்னா கிட்டத்தட்ட மூணு கோழிகளை இந்த ஒரு எலுமிச்சை பழத்துக்கு வந்து ஈக்குவல் பண்ணுவாங்க. அதாவது ஒரு எலுமிச்சை பழத்தை வந்து நம்ம பலி கொடுத்தோன்னா அது மூணு உயிரோடு இருக்கிற கோழியை வந்து பலி கொடுக்கிற ஈக்குவல் அப்படின்னு நம்ம சேனல்ல ஷார்ட்ஸ்லயும் போட்டிருப்பேன். ஆனா இந்த ஒரு விஷயம் ஒரு ஒரு ஊருக்கு மாறுபடுது போல இருக்கு. தர்மபுரியில இருக்கிற இவங்க கிராமத்துல ஒரு எலுமிச்சை பழம் அப்படின்றது வந்து ஒரு சில ஆடுகளை பலி கொடுக்கறதுக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு எலுமிச்சை பழம் எடுத்துக்கிறாரு. அண்ட் இந்த இடத்துல ஒரு பெரிய கத்தி எடுத்துட்டு சித்திக்கு இவங்களை கையை பிடிச்சிட்டு இவங்களுடைய ஊர் எல்லை அந்த எல்லையை தாண்டியும் கூப்பிட்டு போறாங்க. கரெக்டா அந்த எல்லையில இருந்து கொஞ்சம் தள்ளி அப்படி வெளியில வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல ஒரு பள்ளமும் தோன்றாரு. அப்படி பள்ளம் தோன்றதுக்கு அப்புறம் கையில இருக்கிற அந்த கத்தியை வச்சு சித்திக் இவர் தலையில இருக்கிற முடியை வெட்டுறாங்க. அந்த முடியை வெட்டி அந்த பள்ளத்துல போட்டு அதை நெருப்பு கொளுத்தி அந்த முடியை எரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம எடுத்துட்டு வந்த எலுமிச்சை பழம் இதை மறுபடியும் இவர் தலையை சுத்தி அந்த இடத்துல சித்திக் இவர் எதிர்க்கவே வச்சு ஒரு நசுக்கும் நசுக்கிறாங்க. அப்படி நசுக்கனா அந்த எலுமிச்சை பழத்துல இருந்து எலுமிச்சை சாறுலாம் வரல, அதுக்கு பதிலாக அந்த எலுமிச்சை பழத்துல இருந்து கட்டி கட்டியா இருக்கிற ரத்தம் அப்படி நசுக்கினவுடனே நாலா பக்கம் செதறவும் ஆரம்பிக்குது. இந்த ஒரு விஷயத்த பார்த்த சித்திக் இவருக்கு சுத்தமா ஒன்னும் புரியல, டேய் இது சாதாரண எலுமிச்சை பழம் தாண்டா, இதை கட் பண்ணி உள்ள இந்த குங்குமாலாம் வைப்பாங்க அந்த மாதிரி விஷயம் கூட பண்ணலையே, எப்படி இதுக்குள்ள இப்படி வந்தது அப்படின்னு இவருக்கும் ஒன்றும் புரியல. அண்டு அந்த எலுமிச்சை பழத்தை நசுக்குனா அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா சித்திக் இவரோட கிராமத்துல இருந்து ஏதோ ஒரு பெண் அலறி அடிச்சு ஓடி வரவும் ஆரம்பிக்கிறாங்க. அண்டு சித்திக் இவருக்கு கிளியரா புரியுது இது சாதாரண பெண் கிடையாது ஏதோ ஒரு ஆன்மா அப்படின்னு. அண்டு அங்க அலறிட்டு வர அந்த ஒரு ஆன்மாவை யாரோ பின்னாடி இருந்து அடிச்சு துரத்தினா அப்படி இருக்கும், ஆனா பின்னாடி யாருமே இல்லை. அந்த மாதிரி அந்த ஆன்மா உயிருக்கு பயந்துட்டு இந்த இடத்தை விட்டு ஓடவும் ஆரம்பிக்குது. கரெக்டா இவங்க ஊர் எல்லையை தாண்டி கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் அப்படியே அந்த இடத்துல அந்த உருவம் மாயமா மறைஞ்சும் போயிருக்கு. அண்ட் சித்திக் இவருக்கும் ரொம்பவே கிளியரா தெரியுது அந்த உருவம் தான் இதுக்கு முன்னாடி நம்மளும் ஃபாலோ பண்ணிட்டு வந்த உருவம், இப்போ அந்த உருவம் தான் நம்ம ஊர் எல்லையை விட்டு ஓடவும் ஆரம்பிக்குது. இது எல்லாத்தையுமே காரணம் முனியப்பன் இவரு தான் அப்படின்னு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகவும் ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இதுக்கப்புறம் சித்திக் அண்ட் அவரோட அண்ணன் ரெண்டு பேருமே ஊர் எல்லையோட வெளியில் தானே இருக்காங்க, மறுபடியும் வீட்டுக்கும் வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சித்திக் இவரோட கையை கால்லாம் கழுவிட்டு உள்ள வரும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சித்திக் இவருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அண்ட் இந்த ஒரு சம்பவம் நடந்து ஆல்மோஸ்ட் 4 வருஷம் ஆகுது. அதுல இருந்து இப்ப வரைக்கும் ஊருக்கு போனாருன்னா இன்கேஸ் அவங்க அண்ணன் ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொன்னார்னா அதுக்கு மறு பேச்சு பேசாம அந்த ஒரு விஷயத்த சைலண்டா அப்படியே பண்ணிடுவாரு. ஏன்னா மறுபடியும் யாரு பேய் கிட்ட போய் மாட்டுறது அப்படின்னு. அண்ட் இது மட்டும் இல்லாம அந்த ஒரு சம்பவத்துல கிட்டத்தட்ட 2 தடவை என்ன முனியப்ப சாமி தான் காப்பாத்தினாரு அப்படின்னு இவரும் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி படத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது வண்டி ஆஃப் ஆயிடுச்சுன்னு செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த இடத்துல சாட் அடிச்ச மாதிரி ஒரு சத்தமும் கேட்டிருக்கும், உடனே குதிரை கத்த சத்தமும் கேட்டிருக்கும். அதுக்கப்புறம் தான் வண்டியை ஸ்டார்ட் ஆகி இவங்க சேஃபா வீட்டுக்கு வந்திருப்பாங்க. பட் வீட்டுக்கு வர வழியில அந்த ஊரும் இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு
வந்திருக்கும். ஆனால் அப்படி ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் அந்த உருவத்தால் இவங்க வீட்டுக்குள்ளெல்லாம் வர முடியல. இவங்க வீட்டுக்கு வெளியில் ரோடும் வந்துட்டுருக்கு. அந்த ரோட்டில் நின்று தான் இவன் எப்போ வெளியில் வருவான் அப்படின்னு காத்துட்டு வந்திருக்கு. ஆனால் இதுக்கப்புறம் அந்த ஒரு விஷயம் சித்திக்கோட அண்ணனுக்கு தெரிஞ்சு கடைசியாக அந்த ஒரு விஷயத்தை எப்படி கழிக்கணுமோ அதை கழிச்சிட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ சித்திக் இவருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, ரொம்பவே சேஃபாக தான் இருந்துட்டுருக்காரு. ஆனால் இப்போவும் அந்த ஒரு விஷயம் இவர் மைண்டை விட்டு போகல, ஏன்னா பேயை கண் கூட பார்த்துருக்காரு. ஸோ சித்திக், இவர் லைஃப்பில் நடந்த இந்த ஒரு சம்பவத்தை கேட்கும்போது உங்களோட தோட்டங்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, இப்போ செகண்டாக பார்க்க போகிற அந்த டிஃப்ரெண்ட்டான உண்மை சம்பவம், இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர் இவருடைய நேம் பிரவீன். இவர் வேலூரையும் சேர்ந்தவர். அண்ட் ஆல்ரெடி பிரவீன் இவர் லைஃப்பில் நடந்த ஒரு ரெண்டு சம்பவத்தை பார்த்துருக்கோம். அண்டு இந்த ஒரு சம்பவம் இவருக்கு நடக்கலை, இவரோட சொந்தக்காரங்களுக்கு தான் நடந்திருக்கு. அதை தான் நமக்கும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிரவீன் இந்த ஒரு சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணதுக்கப்புறம் இதை அவங்ககிட்ட போஸ்ட் பண்ணலாமா, இது எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு கிளியரான ஒரு ஐடியாவும் இல்லை. பட் இது வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு உண்மை சம்பவத்தை நான் போஸ்ட் பண்ணலை. இந்த உண்மை சம்பவத்தை கேட்டதுக்கப்புறம் இது எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது அப்படின்றத நீங்க தான் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ண போறீங்க. ஸோ கவனமாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரியா, 2005 வேலூர் மாவட்டம். பிரவீன் இவங்க மனைவியோட அத்தைக்கு தான் இந்த ஒரு சம்பவமும் நடந்திருக்கு. அந்த பிரவீன் அவங்க மனைவியோட அத்தை, அவங்களுக்கு 1995 கல்யாணமும் நடந்திருக்கு. பட் 95 கல்யாணம் ஆன அவங்களுக்கு 2005 வரைக்கும் அவங்களுக்கு குழந்தை பாக்கியமே கிடையாது. அவங்களும் நிறைய விஷயம் ட்ரை பண்ணுறாங்க, கோவிலுக்கு போகிறதா இருக்கட்டும், இந்த மெடிசனாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயம் ட்ரை பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு 2005 வரைக்கும் குழந்தையும் பிறக்கல. இந்த ஒரு கஷ்டத்திலேயே அத்தை, இவங்களும் கொஞ்ச நாள் இருந்துட்டு சரி மறுபடியும் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு அவங்க ஏரியாவில் இருக்கிற ஒரு கோயிலுக்கும் போயிருக்காங்க. அந்த கோயிலுக்கு போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற பூசாரி கிட்ட விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ அந்த பூசாரி இவங்க ஜாதகம் அண்டு மற்ற விஷயத்தெல்லாம் கணிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு நாகதோஷம் இருக்குமா, அதனால தான் இவ்வளோ நாள் உங்களுக்கு குழந்தை பிறக்கலன்னு நான் சொல்கிற விஷயத்த வந்து நீங்கள் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு அந்த கோவிலோட பூசாரி ஒரு விஷயமும் சொல்கிறாரு. அது என்னென்னா, உங்களுக்கு நாகதோஷம் இருக்கிறதுனால நாகப்பத்துக்கு நீங்கள் பால் ஊற்றுங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்த வந்து நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றது சீக்கிரமாக கிடைக்கும் அப்படின்னு அந்த பூசாரி நல்லா பாசிட்டிவாகவும் சொல்கிறாரு. ஆனால் இந்த ஒரு பரிகாரத்தை வேலூர் இந்த ஏரியாவில் இருக்கிற இந்த புத்துக்கோவிலில் தான் நீங்கள் பண்ணணும். அதுவும் வார நாட்களில் வர இந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த ரெண்டு நாள் மட்டும்தான் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் காலையில் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அத்தை, இந்த சைடும் ஓகே கண்டிப்பாக நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு அந்த பூசாரி சொன்ன அந்த கோவிலுக்கும் போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த கோவில் நார்மலாக இருக்குது. பட் அந்த புத்து இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பாழஞ்ச மாதிரி இருக்குது. அதாவது அந்த புத்து இருக்கிற அந்த இடத்த மட்டும் யாருமே சரியாக மெயின்டைன் பண்ணுறது இல்லை போல இருக்கு. இது பாழஞ்ச மாதிரியும் இருந்துட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயம் அத்தை இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. என்ன இது, கடவுள் இருக்கிற இடம் இப்படிலாம் இருக்கலாமா அப்படின்னு இவங்களே செல்ஃபாக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த புத்து இருக்கிற அந்த இடத்த சுற்றி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அண்ட் அந்த இடத்த வந்து கோவிலில் இருக்கிற புத்து எந்த மாதிரி நல்லா க்ளீனாக இருக்கும் ஸோ அந்த மாதிரியும் மாற்றவும் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துல விலைக்கேற்றி அந்த புத்துக்கு பால் ஊற்றுற விஷயம் இதை பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் அத்தை அந்த புத்துக்கு பால் ஊற்றும் போது அவங்க சொல்கிற வார்த்தை இந்த மாதிரி, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, நீங்கள் தான் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் அண்ட் நீங்கள் தான் எப்பவுமே என் கூட இருக்கணும் அப்படின்னு ரொம்பவே தெய்வபக்தியோட வேண்டிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்படி வேணதுக்கு அப்புறம் நார்மலா வீட்டுக்கு வந்துறாங்க. அண்ட் அந்த பூசாரி சொன்ன மாதிரி செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ரெகுலரா காலையில நல்லா குளிச்சுட்டு ஒருத்தவங்க கோயிலுக்கு போகும்போது எந்த அளவுக்கு தெய்வீகமா போவாங்க அந்த மாதிரி அத்தை இவங்களும் நல்லா தெய்வீகமா வந்து இந்த இடத்துல புத்துக்கு பால் ஊத்தவும் ஆரம்பிக்கிறாங்க. சேம் அதே வார்த்தையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, என் கூட இருங்க, இந்த கஷ்டத்தெல்லாம் போக்குங்க அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையை மட்டும் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்காங்க. ஆனால் அப்போ வரைக்கும் அத்தை இவங்களுக்கு தெரியாது அந்த புத்து இருக்கிற அந்த இடத்துல ரெண்டு நாகத்தோட ஆன்மாக்கள் இருந்துட்டு இருக்கு. அதாவது படத்தில் வர மாதிரி நாகராஜாவோட ஆன்மா நாகராணியோட ஆன்மாலாம் சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி ரெண்டு ஆன்மாக்களும் அந்த இடத்துல தான் இருந்துட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயம் அத்தை இவங்களுக்கு சுத்தமாக தெரியாது. இது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ரெண்டு நாகத்தோட ஆன்மாக்கள் அவங்களோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அத்தை இவங்களை பொசாஸ் பண்ணும் அப்படின்னு தான். ஆனால் அதுக்கான சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா வரல. ஏன்னா இதுக்கு முன்னாடி அத்தை ஒரு கோவிலுக்கு போயிட்டு ஒரு பூசாரியை பார்த்துருப்பாங்களே, அந்த பூசாரி தான் இங்க இருக்கிற இந்த புத்துக்கோவில் பத்தியும் சொல்லியிருப்பாங்க. பட் அந்த பூசாரி இவங்களை இங்க அனுப்புறதுக்கு முன்னாடி இந்த விஷயம் நீ பண்றதா இருந்தா உனக்கு நான் ஒரு மந்திரிச்ச கையில கட்டி விடுறோமா, இதை எப்பவுமே நீ கையில வச்சிரு. அண்ட் அந்த பூஜையெல்லாம் கடைசியா ஒரு நாள் முடிப்ப பாத்தியா, அப்படி அந்த பூஜையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அதை கழட்டி அங்கேயே போட்டு வந்துடு அப்படின்னு ஒரு கயிறையும் கையில கட்டி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த ரீசனால தான் அங்க இருக்கிற அந்த ரெண்டு பாம்போட ஆன்மாக்களால இங்க இருக்கிற அத்தை இவங்களை ப்ரொசஸ் பண்ணவும் முடியல. இப்படி அத்தை அந்த இடத்துல அந்த கடைசி நாள் பூச்சிக்க முடியுது, பாலும் ஊற்றுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அங்கேருந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் இவங்களுக்கு ஞாபகம் வருது, அடடா இந்த கயிறு இன்னும் நம்ம கழட்டி போடலையே அப்படின்னு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் கழட்டி போட்டு தூங்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்படி நடுராத்திரியும் வருது. அண்ட் அத்தை இவங்க இருக்கிற வீடு ஒரு ஓட்டு வீடு அப்படின்றதுனால ஓட்டுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்டான கண்ணாடிலாம் வச்சுருப்பாங்க. ஏன்னா பகல் நேரத்தில் சூரிய ஒளி டைரெக்டாக வீட்லேயும் போடும், இதனால் வீட்டுக்குள்ளே வெளிச்சமாக இருக்கும், லைட் போட வேண்டிய அவசியமும் இல்லை. மோஸ்ட்டாக நிறைய ஓட்டு வீட்டில் இந்த மாதிரி விஷயமும் வச்சுருப்பாங்க. இவங்க வீட்டில்
கண்ணாடியும் வச்சிருக்காங்க. அண்ட் நைட் டைம் இவங்க வீட்டுக்குள்ள இருந்து பார்த்தா மேல இருக்கிற வானமும் கிளியரா தெரியும். அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அத்தை எதர்ச்சியாக முடிச்சிருக்காங்க. முடிச்சு இவங்களுக்கு மேலே இருக்கிற அந்த கண்ணாடியை பார்க்கும்போது அந்த இடத்துலேருந்து ரெண்டு பேர் யாரோ எட்டியும் பார்க்குறாங்க. ஆனால் எட்டி பார்த்ததுக்கப்புறம் அத்தை இவங்களுக்கு சம பயம் வருது. ஏன்னா அங்கே இருக்கிற அந்த உருவம் ரெண்டு உருவமும் பார்த்தீங்கன்னா கழுத்துலேருந்து கால் வரைக்கும் சாதாரணமான மனுஷ உருவமாக இருந்துட்டுருக்கு. ஆனால் தலை மட்டும் பாம்போட உருவமாக இருந்துட்டுருக்கு. இதை பார்த்ததுக்கப்புறம் என்னடா இது அப்படின்னு கத்தி அலறவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இப்படி அலறின விஷயம் வரைக்கும் தான் அத்தை இவங்களுக்கும் ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு இவங்களுக்கும் தெரியல. கடைசியாக எல்லா விஷயமும் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இவங்க சுற்றி இருக்கிறவங்க இவங்க கணவர்லாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கடைசியாக பார்க்கலாம். இப்போ அந்த உருவத்தை பார்த்ததுக்கப்புறம் அத்தை இவங்களும் பயத்தில் கத்திருப்பாங்களே. அப்படி கத்தன அடுத்த செகண்டே மேலே இருக்கிற அந்த ரெண்டு உருவமும் அந்த நாகத்தோட ஆன்மாவும் அத்தை இவங்க உடம்பு பொசஸ் பண்ண ஆரம்பிக்குது. இப்படி இவங்க உடம்புல இறங்கினதுக்கப்புறம் இதுக்கு அடுத்தடுத்த நாளில் அத்தை இவங்க வெறும் பால் அண்ட் முட்டை மட்டும்தான் அதிகமாக சாப்பிடவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு விஷயமே இவங்க வீட்டில் இருக்கிற எல்லா கொஞ்சம் அலங்கோலமா இருந்துட்டு இருக்கு அப்படின்னு அந்த இடத்தை நல்லா பராமரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த இடத்த நல்லா பராமரிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் அங்க இருக்கிற ரெண்டு நாகத்தோட ஆன்மாக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்டு இவங்களையும் ரொம்பவே பிடிச்சிருக்கு. இவங்க கூடவே இருக்கலாம் அப்படின்னு அந்த ரெண்டு ஆன்மா இப்போ இவங்க உடம்புக்குள்ளேயும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாமல் இவங்க உடம்புலேருந்து அந்த ரெண்டு நாகத்தோட ஆன்மாவை வெளியில் எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம். பட் நான் எப்படியாச்சும் இந்த ஒரு விஷயத்த பண்ணுறேன். ஆனால் இவங்க உடம்புலேருந்து அந்த நாகத்தோட ஆன்மா வெளியில் வந்ததுக்கப்புறம் அடுத்து ஒரு மாதம் வரைக்கும் இவங்களை நீங்கள் வெளியில் எங்கேயுமே அனுப்பக்கூடாது. இவங்களை நீங்கள் வீட்டில் வச்சு மட்டும்தான் பார்த்துக்கணும். இன்கேஸ் நீங்கள் வெளியில் எங்கன்னா அனுப்புனீங்கன்னா அந்த நாகத்தோட ஆன்மா இவங்க எப்போ வெளியில் வருவாங்கன்னு இருக்கும். அந்த வெளியில் வந்தாங்கன்னா மறுபடியும் இவங்க உடம்பு ஆக்கிரமிச்சிடும். அந்த நாகத்தோட ஆன்மா அவங்களோட என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த நாகத்தோட ஆன்மா இருக்கிற இடத்த வந்து இவங்க நல்லா பார்த்துக்கிறாங்க. நம்மளையும் நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு உங்கள் வீட்டு பொண்ணை நிரந்தரமாக கூட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஸோ ஒரு மாதம் வரைக்கும் இவங்களை வெளியில் எங்கேயுமே அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூஜையை பண்ணி எப்படியோ அந்த நாகத்தோட ஆன்மாவும் இவங்க உடம்புலேருந்து வெளியிலையும் எடுத்துடுறாங்க. அப்படி வெளியில் எடுத்ததுக்கப்புறம் இவங்களை அடுத்த ஒரு மாதம் வரைக்கும் வெளியில் எங்கேயும் அனுப்பாமல் வீட்டுக்குள்ளேயே தான் வச்சுருந்துருக்காங்க. ஏன்னா இவன் ஏதாவது பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டா தன்னோட இருப்பிட இடத்த வந்து இவன் வந்து நல்லபடியாக பார்த்துப்பான் அப்படின்ற ஒரு இது. அதனால அதுங்க ரெண்டும் அவ்வளோ ஒரு உக்கரமாக கோபமாக இருக்குது. ப்ளஸ் இவன் மேலே ஒரு ஒரு இதாக இருக்குது, வெறியாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லி சொல்லிட்டு போயிட்டார். இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்துருக்காங்க. அப்புறம் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க ஒத்தர் உடம்பு எல்லாம் பார்த்துருக்காங்க. என்னென்னா இந்த பொங்கல் இவங்க வந்து வீட்டு விட்டு வெளியே வரமாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க வீட்டுக்கு ஆப்போசிட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ட்ராக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குப்பை கொட்டுற இடம் ஒன்று இருக்கு. அந்த இடத்துல வந்து பார்த்தா ரெண்டுங்களும் அந்த இடத்துல நின்று இவங்க வீட்டையே மறைச்சு பார்க்கறது, இவங்கள வந்து பார்க்கறது, செய்கை காட்டுறது, ஒரு மாதிரி இது பண்ணுறத வந்து அதை வந்து அங்கேருந்து பண்ணுறத பார்த்துருக்காங்க. அது எப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவ்வளோ பெரிய உருவம் அதுங்களாம், அதாவது ஒரு மனுஷனும் பாம்பும் கலந்த மாதிரியான ஒரு உருவம் அது. அதை பார்த்து இவங்க எல்லாரும் மறந்துட்டு இருக்காங்க. மறண்டு அதை வந்து எப்படியாவது இது பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க ரொம்ப ஒரு சாமி இதில் இருக்கிறவங்கள வந்து கூட்டிட்டு வந்து அதை வந்து எப்படியோ அதை வந்து அந்த இடத்த விட்டு விரட்டியை விட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை விட்டு வெளியே வந்து ஒரு ரெண்டாவது வருஷத்துலேயே இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையன், ரெண்டாவது ஒரு பொண்ணு. இப்போ வந்து அவங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 வயசு கிட்ட ஆகுதுங்கிற. இப்போ இதை வந்து என்கிட்ட சொன்னாங்க. இதை வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு நம்பலை அப்புறம் நான் வந்து என்னன்னா இப்போ ஒருத்தர் ரெண்டு பேர் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னா இதை வந்து நான் நம்பியிருக்க மாட்டேன். அந்த ஏரியாவில் எல்லாத்துட்டும் விசாரித்து எல்லோரும் சொல்லும் போது எல்லோரும் ஒருத்தர் இப்போ அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே சொல்லும் போது தான் எனக்கு வந்து ஓ இப்படி ஒரு விஷயம் இருக்குதா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தான் இதில் ஒரு விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்ததுனால தான் நான் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணியிருக்கேன் ப்ரோ. ஸோ இந்த ஒரு ரீசனால தான் இவங்க ஷேர் பண்ண சம்பவத்தை உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு உண்மை சம்பவத்தை எந்த சப்ஸ்கிரைபரும் நமக்கு ஷேர் பண்ணதில்ல, நானும் மோஸ்ட்டாக கேள்விப்பட்டதில்லை. ஃபர்ஸ்ட் டைமாக கேட்கும்போது கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணும் அப்படின்னு உடனே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ பிரவீன், இவங்க மனைவியோட அத்தைக்கு நடந்த இந்த ஒரு சம்பவத்தை பற்றி உங்களோட தோட்டம்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அவ்வளோதான் வீடியோ ஓவர் மக்களே. இன்னைக்கு உங்களுக்காக ரெண்டு உண்மை சம்பவமும் சொல்லியிருக்கேன். அண்டு இந்த ரெண்டு உண்மை சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காம இந்த வீடியோவை பற்றின கருத்து நின்றது வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் வீடியோ ப்ளஸ் நம்ம சேனல் இதோட லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு
பற்றி எந்த அளவுக்கு நீங்கள் ஷேர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஷேர் பண்ணாதான் நிறைய பேருக்கு இப்படிப்பட்ட ஒரு சேனல் இருக்குன்னு தெரிய வரும். அண்ட் அதன் மூலியமாக எனக்கான அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு நானும் நம்புகிறேன். அதுக்கு நீங்கள் ரீசனாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன்.